Hello everyone, Divakar Aviram, Sivakar Jobs Nedu welcomes you to this new video about IIT Madras Summer Fellowship Program. So IIT Madras la pathina every year vandu summer fellowship program vandu offer panniterukanga. So the yaarukku pathina other than IIT students idu apply pandrathukku IIT students ku vandu eligible kediyathu. Other than IIT students vandu idu apply pannalam. So the program pathina 2 months irukum, summer leave la vandu 2 months vandu inda program irukum. So epponu pathina inda year vandu eppo plan pannirukanga nu pathinga appadina உங்களுக்கு மே 23 ஜூலை 23rd வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் ரேஞ்ச் இருக்குது. ஸோ பேஸ்டான உங்கள் கன்வீனியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் டேட் வந்து மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ யாரெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரோ, அப்ளைட் மெக்கானிக்ஸ், பயோடெக்னாலஜி, கெமிக்கல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிசைன் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IIIT மெக்கானிக்கல், மெட்டலஜிக்கல், ஓசன் இன்ஜினியரிங். ஸோ இவங்க எல்லோரும் இன்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்ளை பண்ணலாம். அடுத்து அதே மாதிரி ஹியூமனிட்டிஸ் அண்டு சோஷியல் சயின்ஸும் எலிஜிபிள், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸும் எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த க்ரைட்டீரியாவில் வந்து உங்கள் இந்த டிகிரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் பேச்சுலர் டிகிரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் தேர்ட் இயர் பண்ணிகிட்டு இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் மாஸ்டர் டிகிரிஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் இயர் இருந்தால் எலிஜிபிள். சப்போஸ் பிஇயாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் இயர் பிஇயில் தேர்ட் இயர் இருந்தால் அப்ளை பண்ணலாம். மாஸ்டர்ஸில் வந்து ஃபஸ்ட் இயராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டராக இருந்தால் மட்டும், மாஸ்டர்ஸில் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பிஎஸ்சி மேக்ஸ் வந்து தேர்ட் இயர் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எம்எஸ்சியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயராக இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க தான் எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த எதை பேஸ் பண்ணி இது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறப்பே வந்து உங்களோட இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த அப் டு தேர்ட் இயர் வரைக்கும் நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் என்ன, எது யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி நிறையா க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்களா, அது ஈவெண்ட்டில் கலந்துட்டு ப்ரைஸஸ் வாங்கியிருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த அச்சீவ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன்கிட்ட வந்து நீங்கள் ஒரு போனஃபைடு வந்து வாங்கணும். பிரின்ஸிபல் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனாக உங்கள் காலேஜோட பிரின்ஸிபல்கிட்ட வந்து ஒரு போனஃபைடு வாங்கணும். அந்த போனஃபைட் ஃபார்மெட் வந்து அதை உள்ளே இருக்குது, நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க்லேயே வந்து இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் வந்து சைன் வாங்கணும். ஓகேவா? ஸோ சைன் அப்ளை பண்ணுறப்ப அது தேவைப்படும். ஸோ அது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா April 6th வந்து லாஸ்ட் டேட். ஸோ April 6th ஈவினிங் வந்து 5 o'clock நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸோட சம்மர் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தேர்ட் இயர் எண்டில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்போ உங்களுக்கு ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகிறப்போ இதெல்லாம் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் ஓரியன்டாக வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய ஜாப் அப்டேட்ஸ், இன்டர்ன்ஷிப் அப்டேட்ஸ், இந்த மாதிரி ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதேமாதிரி நிறைய நல்ல இன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.